இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. எந்தன் நீதை எந்தன் ஆத்தும தேற்றுதல் நீரே, என் தேவனும் என் ஜீவனும் எனக்கானயாவும் நீரே, என் தேவனும் என் ஜீவனும் பேச்சு சில சமயம் வேடிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு உல்லாசமாக பொழுது போக்குவதை விட்டு நான் வேறெதையும் செய்ய வேண்டுமென்று கடவுள் விரும்புவதாக எனக்கு தோன்றவில்லை.
இன்று வனத்திற்கு உல்லாச பயணம் போகப் போகிறோம் என்று சிந்தனை செய்தவாறு சுமந்தி நடந்து சென்றாள். வழியில் ஒரு ஆற்று பாலம் வந்தது. கீழே நதி ஓடுவதையும் செடிகொடிகள் ஆற்றங்கரையில் நெருக்கமாக அடர்ந்தும் படர்ந்தும் இருப்பதையும் பார்த்து சுமதி மகிழ்ச்சியடைந்தாள். பாலத்தை கடந்தவுடனே அழுகை குரல் கேட்டது. சுமதி சுற்றுமுற்றும் உற்று நோக்கினாள். ஆற்றங்கரையின் ஓரத்தில் வளர்ந்திருந்த செடிகளுக்கிடையே கீதா நின்று ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருப்பதை பார்த்தாள். கீதா, ஏன் அழுகிறாய் என்று சுமதி கேட்டதற்கு கீதா ஒன்றும் பேசாமல் முன்னிலும் அதிகமாக ஏங்கினாள். சிற்றுண்டிக்கு ஒரு பாத்திரத்தில் உணவு கொண்டு வந்திருந்தாள். அவள் தரித்திருந்த பள்ளியாடை சலவை செய்யப்பட்டு சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தது. முகத்தை மூடியிருந்த கீதாவின் கைகளை தன் கைகளால் பிடித்து அகற்றியவாறே, வா கீதா, நாம் போகலாம். இதோ வண்டிகள் வரும் சத்தம் கேட்கிறது. சீக்கிரம் நாம் போகாவிட்டால் மற்றவர்களுடன் சேர்ந்து கொள்ள முடியாது என்று கூறினாள் சுமதி. ஐயோ சுமதி, என்னால் வர முடியாது. நான் பாலத்தின் மேல் நடந்து வரும்பொழுது என் பணம் கீழே ஆற்றில் விழுந்து விட்டது. நான் திரும்பி வீட்டிற்குதான் போக வேண்டும். கீதா, வீட்டிற்கு போய் மறுபடியும் காசு வாங்கிவாயேன்? என் அம்மா ஏழை, காசுக்கு எங்கே போவாள்? நான் கூலி வேலை செய்து இந்த பணத்தை சம்பாதித்தேன். இதற்கு முன் ஒரு தடவை கூட நான் உல்லாச பயணம் போனதில்லை. எனவே இம்முறை நானும் சேர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் என்று சொல்லி விம்மி அழுது கொண்டு மறுபடியும் அவள் கண்ணீர் வடித்தாள். அடப்பாவமே, இதுவரை ஒருமுறை கூட நீ சென்றதில்லையா? இல்லை, 4 வாரம் வேலை செய்து இந்த பணத்தை சம்பாதித்தேன். கால் செருப்பு வாரை கட்டுவதற்காக கையிலுள்ள பணத்தை பாலத்தில் கீழே வைத்தேன். அங்கே சிறு வெடிப்பு இருந்தது. என் கண்ணில் படவில்லை. வெடிப்பு வழியாக பணம் கீழே விழுந்துவிட்டது. ஐயோ பாவம் என்றாள் சுமதி. சிறுமிகள் இருவரும் பள்ளிக்கு சமீபத்தில்தான் இருந்தனர். கீதா தன் சிறு கூடையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள். மிக்க மன வருத்தத்துடன் பாலத்தின் வழியாக திரும்பி போக முற்பட்டாள். சுமதி மனதில் ஒரு எண்ணம் திடீரென்று உதித்தது. கடவுளுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டுமென்றால் அதை இன்றே செய், இப்பொழுதே செய். அவருக்கு ஏமாற்றம் உண்டாகலாகாது என்று யாரோ கூறுவது போல் அவளுக்கு தோன்றியது. கீதா ஒரு தடவை கூட உல்லாச பயணத்தில் கலந்து கொள்ளவில்லையே என்கிற எண்ணம் சுமதியின் உள்ளத்தை உருக்கியது. மறுவினாடி அவள் கீதாவினிடம் ஓடினாள். தன் பணத்தை முடிந்து வைத்திருந்த கைக்குட்டையை அவள் கையில் திணித்து வைத்துக்கொண்டே, இந்தா கீதா, என் பணத்தை எடுத்துக்கொண்டு விரைவாக போ, இல்லையேல் பிந்திவிடுவாய் என்று கூறினாள். சற்று நேரம் தாமதித்தால் கூட தன் மனம் மாறிவிடலாம் என்று சுமதிக்கு ஒருபுறம் அச்சம் பிறந்தது. கீதா தன் கண்ணீரையும் துடைத்து கொண்டு, சுமதி, நீ என்ன பண்ணுவாய்? எனக்கு இந்த உல்லாச பயணம் அவ்வளவு பெரிதல்ல என்றாள் சுமதி. கீதா முதலில் மறுத்தாள். என்றாலும் அவள் சிறுமிதானே. பணத்தை ஏற்குமாறு சுமதி அவளை மேன்மேலும் வற்புறுத்தவும் முடிவில் சுமதியிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டாள். கீதா கொண்டு வந்திருந்த உணவு கொஞ்சமாக இருந்தது. அது உல்லாச பயணத்திற்கு போதாது. ஆதலால் சுமதி தன் உணவை அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் உணவை தான் வாங்கிக் கொண்டாள். கீதா, விரைவாக போ என்று சுமதி சொல்ல கீதா ஊக்கத்துடன் குன்றின் மேல் ஏறி ஓட்டமாக ஓடினாள். சுமதியின் தாய் சமையல் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கதவு திடீரென்று திறந்தது. சுமதி உள்ளே வந்தாள். தாயார் திடுக்கிட்டு, சுமதி, ஏன் திரும்பி வந்துவிட்டாய்? பணத்தை தொலைத்து விட்டாயா என்ன என்று வினவினாள். இல்லையம்மா, கீதாவிடம் அதை நான் கொடுத்து விட்டேன். அவள் இதுவரையில் உல்லாச பயணம் போனதே இல்லையாம். பாவம், அவள் தன் பணத்தை ஆற்றில் கை தவறி போட்டுவிட்டாள் என்று சுமதி கூறினாள். தாயார் பலகாரத்திற்கு பிசைந்த மாவை தட்டில் போட்டுவிட்டு ஓடி வந்து சுமதியை தன் மார்போடு கட்டி அணைத்து கொண்டு, நீ இது மாதிரி தன்னலமற்ற சேவை செய்வதை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி தன் மகளை மெச்சினாள். பிறகு கீதாவின் உணவு பாத்திரத்தை தாயும் மகளும் திறந்தார்கள். அதில் ஒரே ஒரு தோசையும் சிறிதளவு துவையலும் மட்டுமே இருப்பதைக் கண்டு வியப்படைந்தார்கள். அம்மா, பார்த்தாயா, நல்ல வேளை, என் ஆகாரத்தை அவளுக்கு கொடுத்தேன். எனக்கு இப்பொழுது மனசு சந்தோஷமாக இருக்கிறது என்றாள் சுமதி. தாய் வீட்டு வேலைகளை நிறுத்திவிட்டு
தன் மகளுடன் இந்நேரத்தை செலவிட்டாள். அன்று நண்பகல் உணவை தோட்டத்தில் ஒரு மரத்தடியிலே இருவரும் அருந்தினர். அப்பொழுது இலைகளின் வழியே கதிரவனின் கதிர்கள் ஊடுருவி மேஜையின் மீது விழுந்தன. பிறகு வெளித்தோட்டங்களுக்கு சென்று இருவரும் பலவிதமான மலர்களை கொய்து வந்தனர். சுமதி அன்று முழுவதும் மிக்க மகிழ்ச்சியுடன் இருந்தாள். அம்மா, இன்றைக்கு என் உள்ளத்தில் சந்தோஷம் கடல் அலை மாதிரி பொங்கிக் கொண்டே இருக்கிறது என்றாள் சுமதி தன் தாயை பார்த்து. உல்லாச பயணம் முடிந்து கீதா ஊருக்கு திரும்பின பொழுது சுமதியின் வீட்டிற்கு வந்து அவளுக்கு நன்றி கூறினாள். சுமதி, இன்று எனக்கு கிடைத்த சந்தோஷத்தைப் போல் இதற்கு முன் நான் என்றுமே பெற்றதில்லை. எல்லாம் உன் உதவினால்தான். இந்த உதவியை என்றென்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். இரவில் சுமதி படுக்கையை விரித்து அதில் அமர்ந்து கொண்டு, இன்றுதான் எனக்கு இன்ப நாள் என்று மெதுவாக சொன்னாள். பிள்ளைகளே, உங்களுடைய நாளும் இன்ப நாளாக வேண்டுமா? உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷங்களை உதவியற்றியிருக்கும் சிறு பிள்ளைகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பின்னர் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். சோமையான காக்கி இயேசுவின் உள்ளே
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, ஆத்துமா சாவதில்லை என்பது பொய்யான உபதேசம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இன்றைய தினம் ஆத்துமா சாவதில்லை என்ற உபதேசம் எப்படி சபைக்குள் நுழைந்தது என்பதை பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். மரணம் ஒரு நித்திரை, துன்மார்க்கர் நித்தியமாக அழிக்கப்படுகின்றனர் என்ற வேத உபதேசத்திற்கு மாறாக ஆத்துமா சாவதில்லை, அதாவது மனிதன் மரித்தவுடன் பரலோகம் அல்லது நரகம் செல்கிறான் என்ற நம்பிக்கை, மற்றும் நித்திய நரகம் அதாவது நரகத்தின் அக்கினி அவிந்து போவதில்லை போன்ற உபதேசங்கள் கிறிஸ்தவ சபைக்குள் எப்படி நுழைந்தது என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். வேதாகமத்தின் சாட்சிகள் மிக தெளிவாயும் முழுமையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளதென்பதை மீண்டும் வலியுறுத்தி கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதேவேளையில் இந்த சத்திய உபதேசங்களிலிருந்து கிறிஸ்தவ சபை எப்படி மருள விழுந்ததென்று சரித்திரத்தை காண மனிதன் இயற்கையாகவே சாவாமையுள்ளவனாயிருக்கிறான் என்ற உபதேசம் தேவனிடமிருந்து வெளிப்படாமல் ஏதேன் தோட்டத்தில் அழகான மரங்களினூடே பின்னி பிணைந்து கிடந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தினிடமிருந்து மனிதனுக்கு வந்தது. சோதனைக்காரன் ஏவாளை வஞ்சிப்பதற்காக நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னான். ஆகவே ஆத்துமா சாவதில்லை என்ற தவறான உபதேசம் மிக பெரிய வஞ்சகனான பிசாசிடமிருந்தே வந்தது என்பதை வேதாகமம் தெளிவாக்குகிறது. இந்த உபதேசம் வஞ்சகனிடமிருந்து வந்ததென்ற ஒரு காரணமே இதை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்பதற்கு போதுமானதாகும். இந்த உபதேசங்கள் கிழக்கத்திய நாடுகளிலுள்ள எல்லா மதங்களிலும் பரவி கிடக்கிறது. பலவிதமான தெய்வ வணக்கங்கள், முற்பிறவி மறுபிறவி போன்ற நம்பிக்கைகள் ஆத்துமா கொள்கையில் வேர்கொண்டுள்ளன. ஆத்துமா அழியாது என்ற நம்பிக்கை எகிப்திய புராணங்களில் இருந்தும், பயங்கர வஞ்சகமாகிய நன்மைக்கும் தீமைக்கும் நடைபெறும் முடிவில்லா யுத்தம் என்ற பெர்சிய நாட்டு மதத்திலிருந்தும் அஞ்சான கிரேக்க மதத்திற்குள் புகுந்தது. கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அஞ்சான கிரேக்க தத்துவ மேதையான பிளேட்டோவின் காலத்தில் இக்கொள்கை பெரிய வரவேற்பை பெற்றது. இக்காலத்தில் மனிதன் இயல்பாகவே சாவாமையுள்ளவன் என்ற கருத்தை வேதாகமம் மட்டுமே மறுத்து பேசியது. கிமு 425ல் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் தொகுத்து முறைப்படுத்தப்பட்டன. பழைய புதிய ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலங்களின் யூத மார்க்கத்தினிடையே ஆத்துமா அழியாது என்ற அஞ்ஞான உபதேசம் நுழைந்தது. அக்காலத்தில் யூத மார்க்கத்திலே இரண்டு விதமான கோட்பாடுகள் நிலவி வந்தன. ஒரு குழுவினர் பழைய ஏற்பாடு அறிவிப்பது போல் மனிதன் மரித்து உயிர்த்தெழும்போதே நித்தியத்தை பெற்றுக்கொள்கிறான் என்பதை தொடர்ந்து பற்றி கொண்டிருந்தனர். இரண்டாவது குழுவினர் கிமு 150ஆம் ஆண்டு வாக்கில் எழுந்த மற்றொரு புதிய குழுவினர் பிளேட்டோவின் தத்துவப்படியான ஆத்துமா அழியாது என்ற போதனையை யூத சபைக்குள்ளே புகுத்தினர். இக்காரியத்திலே யூத மார்க்கம் இரண்டாகப் பிரிந்தது. பின்பு இயேசு வந்தபோது பழைய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி மரணம் ஒரு நித்திரை என்றும், இரண்டாம் வருகையின் போது மீட்கப்பட்ட மனிதன் சாவாமையை பெற்றுக்கொள்ளுவான் என்பதை உறுதிப்படுத்தினார். இதையே புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அனைவரும் விஸ்தாரமாய் எழுதினர். கிறிஸ்தவ சபை பழைய ஏற்பாட்டின் ஆரம்ப உபதேசத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதையே ஆரம்ப கால கிறிஸ்தவ சபை மரித்தோர் நித்திரை செய்கின்றனர் என்றும், துன்மார்க்கர் அழிகின்றனர் என்றும் 150 வருடங்களுக்கும் மேலாக உபதேசித்து வந்தது. ஆரம்ப கால கிறிஸ்தவ சபையின் தலைவர்களில் ஒருவராக விளங்கி கிபி 165ல் மறித்த ஜஸ்டின் மார்ட்டீர் என்பவரின் சாட்சியை கவனியுங்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்களுடனே
நீங்களும் விழுந்து போனதுண்டா? அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாமல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனை தூஷணப்படுத்தி மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும், மரிக்கும்போதே அவர்களுடைய ஆத்மா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதென்றும் கூறுகின்றனர். அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல என்று கூறுகிறார். மரணத்தின் போது ஆத்மா பரலோகத்திற்கு செல்கிறது என நம்புபவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கக்கூடாது என்பதில் ஆரம்பகால சபை உறுதியான தனது உணர்வுகளை வெளிப்படுத்தியது. ஆயினும் ஜஸ்டின் மார்ட்டிருக்கு சில ஆண்டுகளுக்குப் பின் அஞ்ஞான நம்பிக்கையான ஆத்மா அழியாது என்ற போதனை கிறிஸ்தவ சபைக்குள் நுழைந்தது. மரணத்தை குறித்து இரண்டு வித்தியாசமான போதனைகள் இருந்ததென்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒன்று, அழிவில்லாத ஆத்மா அஞ்ஞான தத்துவமேதையான பிளேட்டோவில் ஆரம்பித்து பெர்ஷிய இரு தெய்வ வணக்கத்துடன் இணைந்து நித்திய நரக வேதனை என்ற உபதேசம் பிறந்தது. பெர்ஷியாவின் இரு தெய்வ வணக்கத்தின் அடிப்படையின்படி நன்மை தீமை இவ்விரண்டுமே நித்தியமானது, அழிக்கப்பட முடியாதது. தீமையின் சக்தி எப்போதும் எங்காவது இருந்து கொண்டிருக்கிறது, அது பரலோகத்தில் இருக்க முடியாது. ஆகவே அஞ்ஞான மார்க்க என்னப்படி அழிக்கப்பட முடியாத தீய ஆத்மாக்கள் யாவும் வேதனையடைந்து கொண்டிருக்கிறது என போதித்து வந்தது. இரண்டாவது, வேத உபதேசத்தின்படி மரணம் ஒரு நித்திரை கோத்திருக்கிறது. முடிவில் துன்மார்க்கர் நித்தியமாக அழிந்து போய்விடுகின்றனர். மாறுபட்ட இவ்விரண்டு கொள்கைகளுக்கும் நூற்றாண்டுகள் நெடுகிலும் போதிக்கப்பட்டன. முதலாவதை அஞ்ஞானிகளும், இரண்டாவதை ஒரே மெய்தேவனை நம்பினவர்களும் கடைபிடித்தனர். ஆயினும் பிற்காலத்தில் அஞ்ஞான கொள்கை கிறிஸ்தவ சபைக்குள் அறிமுகப்படுத்தப்பட்டதே மிகப்பெரிய பரிதாபமாகும். கிறிஸ்தவ சபையின் முதலாவது தந்தை என்று அழைக்கப்பட்ட அத்னாகோரஸ் என்பவர் கிபி 188 ஆண்டில் ஆத்மா சாகாதது என்ற பதத்தை உபயோகித்தார். ஆத்மா சாகாது என்று எவரேனும் நம்பினால் அவன் கிறிஸ்தவனே அல்ல என்று கூறிய ஜஸ்டின் மார்ட்டிர் என்பவர் மறித்து 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே சபையின் அடுத்த குருவான அத்னாகோரஸ் ஆத்மா நித்தியமானது, அழிக்க முடியாதது என்ற அஞ்ஞான நம்பிக்கையை கிறிஸ்தவ சபைக்குள்ளே உபதேசித்தார். சில ஆண்டுகளுக்குப் பின் தெர்த்துலியன் ஆத்மா அழியாது என்ற உபதேசத்தை விரிவுபடுத்தி அது பாதாளத்தில் படுவேதனை அடைவதாக உபதேசித்தார். ஆத்மா அழியாதது, அது நித்தியமானது, ஆகவே துன்மார்க்கரின் ஆத்மா நித்திய தண்டனையை அடையும் என்று வாதிட்டார். பரிசுத்தமான அக்கினி அவியாமல் அது நித்திய நித்தியமாக வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கும் என்ற பெர்ஷியரின் நம்பிக்கை இப்போது கிறிஸ்தவ வார்த்தைகளால் விவரிக்கப்பட்டதோடல்லாமல் கடவுளால் கூட பாவத்திற்கும் பாவிகளுக்கும் முடிவு கட்ட முடியாது என்று உரைக்கப்பட்டது. அவர்கள் நிரந்தரமாக அழிக்கப்பட முடியாது, ஆகையால் அவர் அவர்களுக்காக நித்தியமாக எரிந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்தை ஏற்படுத்த வேண்டியதாயிற்று. ஆகவே கிறிஸ்தவர்களின் தேவன் கிரேக்க மற்றும் ரோம தேவர்களுக்கும் ஒப்பானவராக ஆக்கப்பட்டார். இதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களின் தேவன் தனித்தன்மை வாய்ந்தவராகவும் தீமையை மேற்கொண்டவர் என்றும் அஞ்ஞான தேவர்களால் செய்யக்கூடாத காரியத்தை செய்து பாவத்திற்கும் பாவிகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குபவர் என்றும் கருதப்பட்டது. இப்போதோ அஞ்ஞான மார்க்கத்துக்கும் இணையாக கிறிஸ்தவத்தை தெர்த்துலியன் கீழே கொண்டு வந்ததுடன் தேவன் தீமையை மேற்கொள்ள முடியாதவர் என்றும், ஆகவே பாவிகளை அவர் நித்திய நரகத்திற்குள் அடைத்து வைத்திருப்பதாகவும் போதித்தார். இயல்பாகவே சாவாமையுடைய ஆத்மா மற்றும் நித்திய நரக அக்கினி போன்ற போதனைகள் ஜெரோம் மற்றும் அகஸ்டின் என்பவர்களால் பிரசித்தியடைந்தது. அகஸ்டின் இந்த உபதேசத்திற்கு வலுவூட்டியதால் அடுத்த 1000 வருடங்கள் மட்டும் அது சபையின் நிலையான விசுவாசம் என கருதப்பட்டது. சீர்திருத்தம் துவங்கிய காலத்தில் மார்ட்டின் லூத்தர் போன்ற சீர்திருத்தவாதிகள் ஆத்மா இயல்பாகவே நித்தியமானது என்ற உபதேசம் எங்கிருந்து சபைக்குள் நுழைந்தது என்பதை அடையாளம் கண்டு கொண்டனர். ஆயினும் ஜான் கால்வின் போன்ற அநேக சீர்திருத்தவாதிகள் ஆத்மா அழியாது, நித்திய நரகம் போன்ற அஞ்ஞான உபதேசத்தையே தொடர்ந்து கடைபிடித்து வந்தனர். இதன் முடிவுரையாக மெத்தோடிஸ்ட் காங்கிரிகேஷனலிஸ்ட் குருவானவரான ஆமோஸ் ஃபெல்ப்ஸ் என்பவர் குறிப்பிடுகையில்,
ஆத்துமா அழியாது என்ற சகதிப்படிந்த உபதேசம், கெட்டழிந்த கிறிஸ்தவம், நெறித்தவறிய யூத மார்க்கம், அஞ்சான தத்துவத்துவம், மூட நம்பிக்கை நிறைந்த விக்கிரக வணக்கம் என்று இறுதியாக எல்லா தவறுகளுக்கும் உறைவிடமாக விளங்கிய ஏதேன் தோட்டத்திலிருந்த வஞ்சக பிசாசானவினிடத்திற்கே அழைத்து செல்லும். புரோட்டஸ்டண்டர் அதை கத்தோலிக்கரிடமிருந்தும், கத்தோலிக்கர் பரிசெயரிடமிருந்தும், பரிசெயர் அஞ்ஞான மார்க்கத்திடமிருந்தும், அஞ்ஞான மார்க்கம் ஆதியிலே நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற வஞ்சக போதனையை கேட்டு அதன்படி செய்ய ஆவலாயிருந்தவர்களுக்கு போதித்த பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்திடமிருந்தே பெற்றது என்று அவர் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆத்மா சாகவே சாவதில்லை என்பது பிசாசின் போதனை. பரிசுத்த வேதாகமம் அப்படி சொல்வதில்லை. ஆண்டவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். அவர் பாவத்திற்கு முடிவு கட்ட முடியும், முடிவு கட்டினார் கல்வாரி சிலுவையிலே. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். தேவனிடம் குறைகளை சொல்லுவோம், பாவங்களை அறிக்கை செல்வோம், தேவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாக காத்து வருகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எப்படி இந்த அஞ்ஞான போதனை சபைக்குள்ளாக வந்தது என்கின்ற சரித்திரத்தை எங்களுக்கு காட்டினீரே, அதற்காய் உமக்கு நன்றியறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பழைய பாம்பாகிய அந்த சர்ப்பம் ஆண்டவரே சொன்ன அந்த முதல் பொய் இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் அது கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றனர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு, மெய் தேவனாகி உமை தொழுது கொள்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு இசைந்து உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கத்தக்கதான பலத்தை நீரங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.